கேஓஹெச் நேயர்களுக்கு வணக்கம். பெண்ணின் திருமண வயது 21 அப்படின்னு பார்லிமெண்ட்ல ஒரு மசோதா பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பாஸ் பண்ண உடனே நிறைய எதிர்ப்புகள் கிளம்புறத நம்ம பார்க்கறோம். இது வந்து நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். இது வந்து பின்னால சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேசுறத பார்க்க முடியுது. ஆனால் பெரும்பாலாக பெண்களுக்காக உரிமை பேசக்கூடியவர்கள் கூட இதை எதிர்ப்பதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு வந்து எப்ப உரிமை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம்னா, பெண்கள் வந்து தன்னுடைய காலில் சுயமாக நிற்கும் பொழுது. ஒரு பொருளாதார விடுதலை தான் அந்த பெண்ணிற்கு ஒரு முக்கியமான விடுதலையாக நம்ம நினைக்கும் பொழுது. ஆனால் இந்த சட்டம் வந்து முழுக்க முழுக்க உடல் நலனையும் பெண்களுடைய மனநலனையும் அவர்களுடைய அத்தனை வளத்தையும் பார்த்து தான் இதை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு வரிசையா நம்ம பார்க்கலாம். இது வந்து நேத்திக்கு சொல்லி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணப்பட்ட ஒரு சட்டம் அல்ல. ஐநாலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதை பற்றி ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்து உலகத்துல இந்த கர்ப்பிணி பெண்களுடைய மரணமும் மால் நியூட்ரிஷனும் அது என்ன ரீசன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்த மால் நியூட்ரிஷனுடைய குழந்தைகள், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகள் பிறப்பதற்கு காரணம் வந்து இளம் வயது திருமணம். இன்னைக்கு வந்து சமுதாயத்துல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வந்து ஏர்லியா கல்யாணம் பண்ணி கொடுத்து, 18 வயசு எப்ப ஆகுதுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, ஒரு 24 வயசுக்குள்ளார ஒரு 3 குழந்தைகள் பிறக்கிறது ஒரு செக்டர்ல இருக்கு. அப்படின்னா இன்னொரு செக்டர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 30 வயது ஆனால் கூட திருமணம் ஆகாமல் திருமண தகவல் மையங்களை நாடி அதற்கு பிறகு உடல்ல பிரச்சனை ஏற்பட்டு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகக்கூடிய இரண்டு வேறுபட்ட நிலைமைகளை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இங்க வந்து நமக்கு எது முதல்ல தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது, மால் நியூட்ரிஷனாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுடைய, இந்தியாவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 17 லட்சம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளாகவும், அதாவது சிவியராக ஒரு 15 லட்சம் குழந்தைகள் வந்து மாடரேட் லெவல்ல ஊட்டச்சத்து குறைபாடுடையதாகவும் இருக்கு. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சொல்லியிருக்கிறோம், எப்பொழுதுமே நம்ம பெரியவர்கள் சொல்லுவாங்க, அதனுடைய காரணம் அதனுடைய அடி என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணா மட்டும்தான் ஒரு பிரச்சனைக்கு வந்து முழுக்க முழுக்க சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளுடைய காரணம் என்ன, கர்ப்பிணி பெண்கள் மறப்பதற்கு மரணம் எய்துவதற்குரிய காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த ஏர்லி ஏஜ் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றாங்க. ஐநாவில் இதை பற்றிய ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்து அதுல பல்வேறு நாடுகளும் சைன் பண்றாங்க. இனிமே வந்து பெண்களுடைய திருமண வயது 21 நம்ம பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்னெடுக்க கூடியதாக தான் இந்தியா இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சமத்தா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஜெயா ஜெட்லி அப்படிங்கக்கூடியவரும், நிதி ஆலோசகராக இருக்கக்கூடிய வி கே பால், அவங்க இந்த இரண்டு பேரோட தலைமையில 10 பேர் கொண்ட குழு வந்து இந்தியாவில இதை பற்றி ஆராயுது. இதை பற்றி ஆராய்ந்து அதற்கு பிறகு அவங்க ஒரு அறிக்கை சப்மிட் பண்றாங்க. அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த மசோதாவை கொண்டு வராங்க. இந்த மசோதாவை கொண்டு வரும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடியது, இந்த சட்டத்துல வந்து எதனால அப்படின்னா, ரெண்டு ரீசன் நம்ம முதலே சொன்னோம். ஒண்ணு வந்து கர்ப்பிணி பெண்கள் மரணம், இன்னொன்னு வந்து ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகள். இது வந்து நேரடி காரணமாக இருந்தால் கூட மறைமுகமாக பல்வேறு இம்பாக்டை இது கிரியேட் பண்ணும் சொசைட்டில. எந்த விதமான இம்பாக்டை கிரியேட் பண்ணும், நான் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கிறதுனால நம்ம சொல்றோம், காலேஜுக்கு வரும்பொழுது நிறைய பெண்கள், அதாவது சிட்டி காலேஜ்ல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஆனால் பெரும்பாலாகவும் இந்தியாவில வந்து கிராமங்கள் நிறைந்ததுதான். சோ கிராமங்கள்ல 18 வயசு எப்ப நிறையுதுன்னு பாத்துட்டு இருந்துட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சோ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் பொழுதே பெண்களுக்கு கல்யாணம் ஆகும். தேர்ட் இயர் படிக்கும்போது ஒண்ணு கன்சீவ் ஆவாங்க, இல்லைன்னா வந்து படிப்பை வந்து பாதியில நிறுத்துவாங்க. இப்படித்தான் இன்னமும் கூட நிறைய கிராமப்புறங்கள்ல இருக்கு. தமிழ்நாட்டுல அது இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்தியா முழுமைக்கும் ஒரு சட்டம், தமிழ்நாட்டிலும் அது இருக்கிறது. நானே கண்கூடாக நிறைய பார்த்திருக்கிறேன். கன்சீவ் ஆயிட்டு பிள்ளைங்க வர்றது, பிரேக் எடுத்துட்டு வர்றது, பிள்ளைகள் படிப்பை நிப்பாட்டுவது, இதெல்லாமே வந்து கிராமப்புறங்கள்ல டயர் 3 சொல்லக்கூடிய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இன்னும் நிறைய நடந்து
கொண்டுகிட்டேதான் இருக்கு. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு பொருளாதார ரீதியாக என்ன விதமான சுதந்திரம் கிடைக்கும், அப்ப நம்ம அதையும் யோசிச்சு பார்க்கணும். ஒரு 25 வயசுக்குள்ளார ஒரு 3 குழந்தை இல்லைன்னா 2 குழந்தைய பெற்றதோட அவர்களுடைய முழுக்க முழுக்க அவர்களுடைய லைஃப் முடிஞ்சு போகுது அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? ஏன்னா பெண்கள் எந்த அளவிற்கு முன்னேறாங்களோ அந்த அளவிற்கு தான் ஒரு நாட்டுடைய கல்ச்சுரல் அண்ட் கஸ்டமரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இந்த பெண்களுக்கு கூடிய அந்த உரிமை அவர்களுக்கு நிலைநாட்டுவதற்கு கூட இந்த சட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கும். இவங்க எப்போதுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை ஒரு குறை சொல்லும் போக்கு இருக்கு. ஆனால் இந்த மத்திய அரசு அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற நல திட்டங்களை எல்லாம் நீங்க பார்த்தாலே தெரியும். முதல் முதல்ல வந்த பொழுது வந்து கேஸுக்கு உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 8.25 கோடி பேர் 8.75 கோடி பேர் பல நடந்திருக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தெரியும் விறகு பொறுக்க போகும் பொழுது எந்த விதமான கஷ்டங்கள் இருக்குது, அதனால ஏற்படக்கூடிய நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் எத்தனை வருதுன்னு சொல்லிட்டு அதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உஜ்வாலா ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. திறந்த வெளி கழிப்பறைகள் இல்லாத ஒரு இந்தியாவாக உருவாக்கணும்ன்றதுதான் ஸ்வச் பாரத். அதுல நேரடியாக பலன் பெற்றது 90% வந்து பெண்கள் தான். ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய சகோதர சகோதரிகள் வந்து காலையில எந்திரிச்சு ரயில்வே கரை ஓரத்திலையும் இருட்டுக்கு பிறகும் போய் பூச்சிக்கடிக்கு ஆளாகிறதும் அவர்கள் இயற்கை உபாதையை கழிக்க முடியாம உடல்ல வந்து பிரச்சனைகள் வரதையும் பார்த்தோம். அதற்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாத்ரு வந்தனா ஸ்கீம்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து மகப்பேறு காலத்துல இருந்தே பணம் உதவி ஊட்டச்சத்து உதவி கொடுத்துட்டு வந்தத. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்லிட்டு பெண்களை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு பெரிய மிஷனும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் இப்படி ஒண்ணு ஒன்னா ஜன்தன் அக்கௌண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 20 கோடி பெண்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இதை விட ஒரு மிகப்பெரிய சக்சஸ் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. ஒரு 0 அக்கௌண்ட் பேலன்ஸ்ல கிராமத்தில் இருக்கக்கூடிய யாரு வேண்டுமானாலும் ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணக்கூடிய பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணக்கூடிய ஒரு உரிமையை பெற்றுக் கொடுத்தது இந்த ஜன்தன் அக்கௌண்ட் தான். இப்படி முத்தலாகு சட்டம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு அந்த பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீக்குவதற்காக முத்தலாக் தடை சட்டம். இப்படி பெண்களுக்கு ஒவ்வொன்றாக ஒரு பல நல்ல விஷயங்களை இந்த மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வந்தது. அதில் ஒன்றுதான் வந்து இந்த மசோதா அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இந்த இளம் வயது திருமணங்கள் நடக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு வந்து அந்த புரிதல்ல பிரச்சனை ஏற்பட்டு நிறைய வந்து கோர்ட் கேசஸ் வரதை கூட நம்ம பாக்குறோம். இந்தியால வந்து 732 குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கு, அதுல அதிகபட்சமாக 189 யூபியில இருக்கு அப்படின்னு பாக்குறோம். தமிழ்நாட்டுல 39 நீதிமன்றங்கள்ல 52,450 வழக்குகள் இன்னைக்கு இருக்கு. அதுல 32,984 வழக்குகள் வந்து பெண்டிங்ல இருக்கிறதே பாக்குறோம். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு இளம் வயதுல திருமணம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு புரிதல் இல்லாத தன்மை, ஒரு ஈகோ கிளாஷ், இதெல்லாம் கூட ரீசனாக இருக்கலாம். அப்போ இந்த பெண்ணின் திருமண வயது 21 வைக்கும் பொழுது ஊட்டச்சத்து வந்து ஒரு ரீசனாக இருந்தால் கூட அதற்கு பின்னணியில பெண்களுடைய கல்வி வந்து இதுல உறுதிப்படுத்தப்படுது. ஏன்னா 21 வரைக்கும் பெண்களை வீட்டில் வைத்திருக்கிற எந்த பேரண்ட்ஸும் சம்மதிக்க மாட்டாங்க. அப்ப அது வரைக்கும் கல்லூரிக்கு போயிட்டு வரட்டுமே அப்படின்னு யோசிச்சு அந்த பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்கலாம். இல்ல கல்லூரியில படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு பணம் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட இன்னைக்கு தேசிய அளவுல மாநில அளவுல உங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இருக்கு. அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள்ல பிள்ளைகளை வந்து இலவசமாக சேர்த்து விடுதல் மூலமாக ஒரு தொழிலை அவர்களுக்கு கத்து கொடுத்து அந்த தொழில் மூலமாக ஒரு ஆண்டர்பிரனர் ஆரத்துக்கு வந்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்படி அவர்களை கல்வி ரீதியாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு வந்து சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறனை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு 21 வயசு வரைக்கும் பின்னால போகும் பொழுது அவர்களுக்கு அவர்களோட சுயமாக சிந்திக்கும் பொழுது ஈகோ கிளாஷஸ் இல்லாம ஒரு ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லபடியாக அமைவதற்கு கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சோ இப்படி பல்வேறு நன்மைகளை கொண்டதுதான் இந்த 21 பெண்ணின் திருமண வயது 21 அப்படின்னு பிக்ஸ் பண்ணி இருக்கிறது. இதை வந்து யார் எதிர்க்கிறாங்களோ அவர்கள் பெண்களுடைய நலனுக்கு எதிராக இருப்பவர்கள் அப்படின்னு கூட நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா எந்த பெண்கள் வந்து முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, எங்கே பெண்கள் முன்னேறி ஆணுக்கு மேல போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துலதான் வந்து இந்த 17 வயசு 18 வயசுல அவங்களுக்கு பணப்பிரச்சனையாக இருக்கலாம்,
குடும்ப சூழலாக இருக்கலாம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை காரணமாக காட்டலாம். ஆனால் அதற்கு 18 வயசுல திருமணம் செஞ்சு கொடுக்கறது மட்டுமே ஒரு சொல்யூஷனாக ஆயிடாது. அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும், தானாக வாழ கற்றுக் கொடுக்கணும், எதையும் துணிந்து எதிர்த்து ஃபேஸ் பண்றதுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதுதான் நாம வந்து இதுல கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மற்ற விஷயங்கள் எல்லாம் இவர்கள் மேம்போக்காக மத்திய அரசு கொண்டு வந்துருச்சே அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கிற சட்டமாக மட்டும்தான் இதனை பார்க்க முடியும். இந்த பெண்ணின் வயது 21 அப்படிங்கக்கூடிய இந்த சட்டம் வந்து ஒரு 3 இல்லைன்னா 5 வருட காலங்கள்ல நீங்க பாருங்க, ஒரு மிகப்பெரிய சமுதாய மாறுபாட்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த அளவிற்கு உதவியாக இருக்கு, ஏன்னா நம்ம எல்லாருமே எப்போதுமே சொல்லுவாங்க தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கு, சமூக நீதியாக இருந்தாலும் சரி இல்ல வந்து சம அந்தஸ்து வழங்குவதாக இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம நிறைய பேசுவோம். ஆனால் இன்னைக்கும் வந்து தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த விஷயங்களை வந்து சரி பண்ணவும் செய்வதும் நமக்கு தமிழ்நாட்டிற்கும் இந்த சட்டம் தேவைப்படுகிறது. இந்தியா முழுமைக்கும் ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய கல்வியில் பெரிய அளவிற்கு முன்னேறாமல் இருக்கக்கூடிய கிராமங்களில் கூட இது பெரிய அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டிருக்கிறது. ஆனால் அதை திட்டமாக நிறைவேற்றி நம் ஒவ்வொருவரும், நமக்கு பக்கத்துல யாராவது ஒருத்தர் 21 வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னால கண்டிப்பா நம்ம கம்ப்ளைண்ட் வரைக்கும் நம்ம பண்ணி அந்த பிள்ளைகளுடைய திருமணத்தை நம்ம நிப்பாட்டி அவர்களுக்கு சுயமாக தன் காலில் நிற்கக்கூடிய வழிவகையை செய்ய வேண்டியது கூட ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. இன்னொரு திட்டத்தோட உங்களை இன்னொரு நாள் சந்திக்கிறேன். வணக்கம். Thank you.